ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிப்ளிங்ஸ் டாக். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வீட்லேயே பேட்டர்ன் பேப்பர் பண்ண போகிறோம். மெத்தட் ஒன் பார்த்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு ஏ4 ஷீட்டர் எடுத்திருக்கேன். ஏ4 ஷீட் எடுத்துக்கலாம், இல்லாட்டி கார்டு மாதிரி இருந்தது அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். எது வேணால் உங்களுக்கு எந்த பேப்பரில் பேட்டர்ன் பண்ணணும் ஆசையாக இருக்குதோ அந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட் மெத்தட் கண்டி ஃபஸ்ட் டைப் பண்ணி அந்த மாதிரி பாட்டில் கேப் எடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சர்க்கிள் அங்கங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம வந்து லைன் படி சர்க்கிள் வரைய வேண்டாம். அப்படி வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பேட்டர்ன் பேப்பர் கம்ப்ளீட் ஆகாது. இப்போ நம்ம சர்க்கிள் போட்டுடலாம். போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிள் இப்படி தான் இருக்கும் பேட்டர்ன் பேப்பரில். இப்போ நம்ம வந்து கலர் பண்ணுறக்கான நம்ம பிளாக் ஃபஸ்ட்டு எடுத்து அவுட்லைன் போட்டுடலாம். போட்டேன்னா போட்டக்கப்புறம் இப்போ சர்க்கிள்குள்ளே வந்து நான் வந்து கலர் பண்ணிடுறேன் ப்ளூ கலரில். நீங்கள் கலர் வந்து எப்படினாலும் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட கலர் பண்ணிக்கலாம். மல்டி கலர் எப்படினாலும் கலர் பண்ணிக்கலாம். கலர் சாய்ஸ்லாம் உங்களோடது. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா கிராஃப்ட் பார்க்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து கலர் பண்ணிடலாம் ஃபுல்லாக. இந்த பேட்டர்ன் பேப்பர்லாம் வந்து நீங்கள் வந்து ஏதாவது புக் கவர், டைரி கவர் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும். நீட்டாக பண்ணால் நீட்டாக அழகாக இருக்கும். பார்க்கறதுக்கு கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் மெத்தடில் வந்து பேட்டர்ன் பேப்பர் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் மெத்தட் பார்த்துடலாம். அதுக்கு நான் ஆஃப் ஷீட் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல் ஷீட் கூட யூஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நான் இது வந்து 3 சென்டிமீட்டருக்கு நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வரைஞ்சிட்டோமா? இப்போ ட்ரையாங்கிள் வரைகிறதுக்காண்டி நான் வந்து கொஞ்சம் டாட் ஒரு 3 சென்டிமீட்டருக்கு டாட் வரைஞ்சிட்டு நான் வந்து அப்படியே ஜாயின் பண்ணுற ட்ரையாங்கிளில் ஈக்குவல் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபுல் ஷீட் வரைஞ்சிருக்கும். இது கலர் பண்ணுறக்காண்டி நான் பிங்க் அண்ட் பிளாக் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான கலர் காம்பினேஷன் எடுத்துக்கலாம், சாய்ஸ் அது. இப்போ நான் வந்து பிங்க் கலர் ஃபஸ்ட்டு கலர் பண்ணிடுறேன். பாருங்க, நம்ம கடைசி ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு மட்டும் நம்ம கலர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நமக்கு வந்து பிங்க் முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம பிளாக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேட்டர்ன் பேப்பரையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தேர்ட் மெத்தட் பார்த்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி அதே ஷீட் எடுத்துட்டு இப்போ நான் வந்து இந்த மாதிரி க்ராஸாக ஒரு லைன் போடுறேன். அந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் வந்து சிங்கிள் கலர் கூட பண்ணலாம், ரெட்டி மல்டி கலர் பண்ணலாம். நான் சிங்கிள் கலர் மட்டும் ரெட் கலர் மட்டும் எடுத்துருக்கேன். இதே பிளாக் பண்ணதாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃபேவரட்டானதை நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெட் கலர் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம கடைசி லைன் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கலர் பண்ணிட்டோமா? லைன் போட்டுறப்போ பென்சில் யூஸ் பண்ணி லைன் போட்டோம். ஸோ அதை எரேஸ் பண்ணிடுறேன் நான்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்யூட்டான 3 பேட்டர்ன் பேப்பர் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.